நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பி இருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இது தொடர்பாக இன்றைய போட்டி தொடர்பிலும் அதே நேரத்தில் மைதானம் தொடர்பிலும் ஆடுகின்ற இரண்டு அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் தொடர்பிலும் போட்டியின் வெற்றி தோல்விகள் குறித்தும் விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையின் சார்பாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தடம் பதித்த தமிழ் வீரர் அதே நேரத்தில் இலங்கை அணிக்கு பெருமை சேர்த்த முக்கியமான ஒரு வீரரான பிரதீப் அவர்களோடு இன்றைய தினம் நாங்கள் விரிவாகி தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரதீப், இன்றைய தினம் இப்பொழுது போட்டி அடிலைட் மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், இது ஒரு துடுப்பாட்ட வீரருக்கான ஒரு சாதகமான ஆடுகளம் என்று. அந்த வகையில் ஆஸ்திரேலிய அணி 200 தாண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தால் 187 ஓட்டங்களை மாத்திரமே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. இது இலங்கை அணிக்கு சவாலான ஒரு ஓட்டமாக அமையுமா? இந்த விக்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஸ்கோர் வந்து இரஃபான் 200-210 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணி பெறுமென்றது தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனால் இலங்கையின் கடைசி டெத் ஓவர்ஸ் மாலிங்க தத்துன்ஜானுக்கு ஆகியோர் பந்து வீசிய விதத்தால் 183 ஓட்டங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டுள்ளது. இதற்கு முன்னைய போட்டிகளில் 173 ஓட்டங்களையும் 168 ஓட்டங்களையும் இலங்கை அணி சேஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆனாலும் 180 ஓட்டங்கள் சவாலான ஒரு ஸ்கோராகவே இருக்கின்றது. அசைல குணரத்ன முந்தைய போட்டிகளில் துடுப்படுத்த ஆடிய விதத்தை போல் ஏனைய வீரர்கள் இந்த போட்டியில் துடுப்படுத்த ஆடினால் இந்த ஓட்ட இலக்கை பெறக்கூடியதாக இருக்கும் இலங்கை அணிக்கு. இப்பொழுது ஆஸ்திரேலிய அணியின் துடுப்பாட்ட வரிசை வைத்து பார்க்கின்ற பொழுது கிளிஞ்சி அதே நேரத்தில் ஃபின்ச் ஆகியோர் ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு பிடியெடுப்பும் ஒரு கட்டத்தில் தவறப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த பிடியெடுப்பை எடுத்திருந்தால் இந்தளவு ஓட்ட இலக்கை எடுத்திருக்க முடியுமா? சில நேரங்களில் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் என்றாலும் ஆஸ்திரேலியாவின் பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் கூடுதலாக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய வீரர்கள் இருந்தனர். ட்ராவிஸ் ஹெட் போன்ற வீரர்கள் துடுப்படுத்த ஆடுவதற்கு அவருடைய வாய்ப்பு 15-12 ஓவர்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அந்த பிடியை எடுத்திருந்தால் கூட சில நேரங்களில் 180-190 போன்ற இலக்கை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. கடந்த போட்டியின் பொழுது, இரண்டாவது போட்டியின் பொழுது இலங்கை அணியின் களத்தடுப்பு மிக மோசமான முறையில் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இலங்கை அணி இன்றைய தினம் கொஞ்சம் மிகுந்த சிரத்தையோடு களத்தடுப்பில் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையினுடைய களத்தடுப்பு பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு முதல் டிஸ்கஷனில் கூறியது போல் அன்றைய தினத்தில் அந்த ஆடுகளம் மற்றும் அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் ஆகியவற்றை பார்த்து அந்த பதற்றத்தில் 1-2 கேச்சஸ் அவுட்ஃபீல்டில் பவுண்ட்ரியில் 1-2 தடுக்கும் போது பதற்றத்தினால் விடுபட்டு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வீரர்கள் முன்னே கூறியது போல் எல்லோரும் ப்ராப்பர் அத்லீட்ஸ் தான் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சர்வைவ் பண்ணுறாங்க. சிறிவாதனை, இசுரு உதான மற்றும் கப்புகெதர் ஆகிய வீரர்கள் எல்லாரும் கிரிக்கெட்டர் சென்றதை விட அத்லட்டிக்கான விளையாட்டு வீரர்கள். எங்களுடைய களத்தடுப்பில் ஒரு விதம் குறையும் இல்லை. அன்றைய போட்டிகளில் அன்றைய தினம் சறுக்கி இருந்தாலும் ஜென்ரலி பார்த்தால் எங்களுடைய களத்தடுப்பு எப்பவும் ஒன் பாவித் எனி அதர் டீம். அதே நேரத்தில் பிரதீப், இப்பங்களுக்கு போட்டியினுடைய முக்கியமான கட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள், அதே நேரத்தில் விக்கெட்டுகள் எவ்வாறு வீழ்த்தப்பட்டன என்பது தொடர்பாக எங்களுக்கு போட்டியினுடைய ஒரு சுருக்கத்தினை குறைந்தளவு நேரத்துக்குள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுகின்ற நேரங்களில் நீங்கள் போட்டி தொடர்பான தகவலை உங்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் வழங்குகின்றோம். அதுவரை இப்பொழுது நாங்கள் போட்டியில் இடம்பெற்ற முக்கியமான கட்டங்களை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். Toss. Jeff Crow is the match referee, and with him are Aaron Finch and Upal Turanga. Finch, he's got the coin. It's called. Are you going to bat first? No, you're going to bowl first again here. Bowl first again. You love to chase, huh? Yeah, it is. I think, yeah, done well in the last 2 games also. And the Sri Lankans, well, the buoyant Sri Lankans, I think we can call them, make their way out to the middle. They'll be extremely disappointed. They haven't done better, but a chance to it. Yeah, well, there's a fine leg third man, so ring in the offside. Gap through mid-wicket. And in the... Oh, put him down. Costly. That's the pressure that was building. Presented an opportunity. Unable to hang on to it. Oh, and he plants this one. Made a brilliant sound. And that is a long hit down there. There he goes. He loves it there. He's just really trying to work into that offside. Will play through the line. There it is. Where's he going? Turanga. And the big
dive at the end. Good stroke. That's bottom hand coming into play. That'll be four. Yeah, there's been a lot more of that from the Sri Lankan. Crowd catch and then a throw back. Oh, look, and everything I reckon in this is fine. I know that people at home are probably saying, oh, that's not good. No doubt in my mind, Kulusekera is trying to hit the stumps. Finch is backed up. Now, Aaron Finch is a bit சிறப்பாக அமைந்திருந்தது. அவர் அணித் தலைவர் என்ற வகையில் மிகச்சிறந்த முறையில் துடுப்பிடித்து ஆடியதாக அணிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் அடிக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் எல்லா திசைகளையும் நோக்கி போவதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ஆட்டம் தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஏரான் ஃபின்ச் ஆஸ்திரேலிய அணியில் உள்ள தற்பொழுது உள்ள ஒரு அனுபவம் வாய்ந்த மற்றும் அதைவிட ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட். மற்றும் இந்த போட்டிகளில் ஆரம்பத்தில் பந்து வீசிய எமது வேக பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சில் ஒரு விதமான அசிஸ்டன்ஸும் இருக்கவில்லை ஆடுகளத்தால். சீமோ ஸ்விங்கோ ஒன்றுமே இருக்கவில்லை. அது ஒரு காரணமாக இருந்தது. அவருக்கு ஒரு த்ரெட் இல்லாமல் பேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு அளித்தது. அதில் அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பில் அவர் மேக்சிமம் யூஸ் பண்ணி கொண்டார் அந்த வாய்ப்பை. நம் கடைசியில் சிக்குகி பிரசன்னவின் சிறந்த ஒரு பந்து வீச்சில் அவர் மிளிந்து சிறுவர்தனவிடம் பிடியெடுப்பை கொடுத்து ஆட்டமடைந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் கிளிஞ்ச மிகச் சிறப்பான முறையில் அவரை தொடர்ந்து துடுப்படுத்தாடியது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த ஓட்டை இலக்கை உயர்த்துவதில் அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருந்தது இல்லையா பிரதீப்? கட்டமாக கிளிஞ்சருக்கும் இந்த இரஃபான் இதில் பார்க்கும் போது இந்த விக்கெட்டில் ஒரு விதமான அசிஸ்டன்ஸும் இல்லை. ஆனால் டெத் ஓவர்ஸில் மாலிங்கா சாணக்கா ஆகியோர் வந்து சரியான இடங்களை பந்துகளை பதித்தபடியால் விக்கெட்டுகளை பெற்று அவர்களை 180 போன்ற ஒரு ஸ்கோருக்கு மட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த முள் ஓவர்ஸில் சீம் ஒரு விதமான அசிஸ்டன்ஸும் இல்லாதபடியால் தான் அவர்களுக்கு அது மேக்சிமம் யூஸ் பண்ணி ரன்ஸை குவிக்கக்கூடியதாக இருந்தது. Looks 12 bowled, but the reaction gives the signal to the bowler, do not worry about it. And very well, that should be caught. Yeah, what an important wicket, very important. Prasad is the man who clings on in the last four. Man back, but can't do anything about it. Finger goes to 50 with a power strike, making feel good to score runs here. The Indians. That's a beauty. Just let the ball. Oh, well, 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 that's bigger, that's better. He's not coping well. Well, now he knows. Oh, great power hit down the ground. There's no stopping it. One bounce, four. This is an over to Saber. Another hard, hard hit. Yes, well, he gets low himself. This should be taken. Yeah. Good catch. Tamara Capogedra is the man out at long off. It went very quickly to him. Call of two from Klinger, and he wants two, and he comes back for two, and he hurries and he's out. Dasun Chanaka getting it on the bounce. That's not the best thing out here. Klinger won't like it, but yeah, he has to go. That's fabulous work. The man is back, and does he catch it? Oh, he does. Chamara Kapugera pulls off another beauty. That's exactly what they wanted. There's another man back at long on here for another catch, which he takes. Whoa, I think four wickets for... Important stop. It's a man bowling to his field. And it finishes it for the Australian... இது மூன்றாவது டி20 போட்டியினுடைய முக்கியமான கட்டங்கள்.
இப்போது 187 ஓட்டங்கள், 6 விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலிய அணி. இலங்கை அணியின் பந்து வீச்சு ஒரு கட்டத்தில் லசித் மாலிங்க உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர், நுவன் குலசேகரவும் அதே போன்ற அதனிடத்தில் புதிதாக இன்றைய தினம் நிரோஷன் திக்வெலுக்கு பதிலாக களமிறங்கிய தசுன் சாணக்க அதனிடத்தில் ஏனைய பந்து வீச்சாளர்களும் சிறந்ததொரு தாக்குதலுக்கு உட்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆஸ்திரேலியாவினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இந்த ஒவ்வொரு வீரர்களும் மிகச்சிறந்த முறையில் துடுப்பெடுத்தாடியிருந்தார்கள். இந்த நிலையில் இலங்கை அணி கடைசி நேரத்தில் தான் ஓரளவுக்கு அவர்கள் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்தது. ஏன் இலங்கை வீரர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை? ஒன்று, லசித் மாலிங்காவின் கால் கிடைத்த அந்த ஸ்டார்ட் அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அவர் ஒயிட் பந்துகளும் நோபால் பந்துகளும் பந்து வீசி ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பிடியர் ஒன்றை தவறுவிட்டிருந்தார் இல்லையா? பிடியெடுப்பு ஒன்று தவறவிட்டிருந்தார்கள். ஒரு பிடியெடுப்பால் அவர்கள் பந்து வீச்சாளர்களின் பந்து வீசும் போது ஒரு பிடியெடுப்பால் ஒரு கேட்ச் ஒன்று மிஸ் ஆகினது காண்டி ஏனைய 3.5 ஓவர்களையும் ஒழுங்காக வீசக்கூடாதுன்னு இல்லை. மாலிங்காவால் கிடைச்ச அந்த ஸ்டார்ட் அவ்வளவு வலிமையாக லசித் மாலிங்கா போன்ற ஒரு சீனியர் போலரால் கிடைக்க வேண்டிய ஸ்டார்ட்டாக இருக்க இல்லை. மற்றது உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏர்லி இந்த அப் இந்த மார்னிங் ஒன்றும் சீம் அப்பில் சீமோ ஸ்விங்கோ இருக்க இல்லை. அந்த விக்கெட்டில் கிடைச்ச அட்வான்டேஜ் எடுக்கக்கூடியதாக இருக்க இல்லை அந்த விக்கெட்டில். அதனால தான் நான் நினைக்கிறேன் முதல் 10 ஓவர்களில் எங்களுக்கு பெனிஃபிட் எடுக்க முடியாமல் இருந்தது. அதனத்தில் இன்றைய தினம் போட்டிகள் களமிறங்கிறார் தனுஷ் தசுன் சாணக்க நிரோஷன் திக்வெலுக்கு பதிலாக. இந்த பதிலீடு சரியாக அமையுமா? பந்து வீச்சில் அவருடைய திறமை அவர் காண்பித்திருந்தார். சிறந்த முறையில் அவர் பந்து வீசியது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. துடுப்பாட்டத்திலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வீரர் T20 போட்டிகளை பொறுத்தவரையில். நான் நினைக்கிறேன் ஈவன் கடந்த போட்டிகளில் பார்க்கும்போது நான் கூட போட்டி தொடங்க முதல் நான் நினைத்தேன் லக்ஷான் சந்தக்கன் இன்றைய போட்டியில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் அடலேட் பிச் பேட்ஸ்மென்ஸை ஃபேவர் பண்ணுற வழியால் தசுன் சாணக்க ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிற வழியால் தசுன் சாணக்கக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். லக்ஷான் சந்தக்கனால் பந்து வீச மட்டுமே முடியும். அது அந்த நேரத்தில் டீம் மேனேஜ்மெண்டால் அந்த டிசிஷன் எடுத்திருக்கலாம். அவருக்கு இப்போ துடுப்படுத்தாடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிற வழியால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கலாம். அட்லேட் பிச்சின்ற இருக்கிற அட்வான்டேஜாலே ஆஸ்திரேலியா அணியினுடைய பந்து வீச்சாளர்களும் அவ்வளவு மோசமாக பந்து வீசவில்லை. சிறந்த பந்து வீச்சு பிரதிநிதித்தின் அவர்கள் கடந்த 2 போட்டிகளும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் T20 போட்டிகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு விசேடமான பந்து வீச்சாளரும் அவர்களுடைய பந்துக்கும் தாக்குதலுக்கு உட்படுவது இலகுவான ஒரு விடயம். சாதாரணமாகவே எல்லோரும் பெரிய சொற்களாக ஆடுவதற்கு முயற்சிக்கின்றமையின் காரணமாக எப்பேற்பட்ட ஒரு பந்து வீச்சாளருக்கும் ஓட்டங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்கள் இலங்கை அணியினை இந்த போட்டியிலும் இந்த ஓட்ட இலக்கை துரத்துகின்ற பொழுது அதற்கு சவாலாக விளங்கக்கூடிய பந்து வீச்சாளர் என்று நீங்கள் யாரையும் பார்க்கின்றீர்களா? என்னை பொறுத்தவரையில் ஃபால்க்னர் ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு T20களில் சர்வதேச மட்டத்தில் மட்டுமல்லாமல் IPL, BPL, PSL போன்ற லீக் போட்டிகளிலும் இதற்கு முதல் அவருக்கு விளையாடிய பங்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபோக்னர் மற்றும் அனைத்து வீரர்களும் பிக் பேஷ் போன்ற போட்டிகளில் மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள். ஸோ அதை அந்த நேரத்தில் தான் எப்படி யார் எந்த முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுவார்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் ஃபோக்னர் தான் என்னுடைய ஆஸ்திரேலிய அணியின் இலங்கை அணிக்கு சவாலாக விளங்கக்கூடிய பந்து வீச்சாளர். நீங்கள் ஃபோக்னரை பார்க்கலாம். டையினுடைய பந்து வீச்சும் டை மிகவும் சிறப்பாக கடந்த போட்டிகளில் பந்து வீசினாலும் ஃபோக்னருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த நேரத்திலையும் வந்து ஒரு போட்டியை மாற்றக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். அதான் தெரியல, இலங்கை அணியின் துடுப்பாட்டு வீரர்களை நீங்கள் வரிசைப்படுத்தினால் இவ்வாறானது ஒரு துடுப்பாட்டு வீரர் வரிசை இருந்தால் இலங்கை அணியினால் இந்த இலக்கினை எட்டக்கூடியதாக. இன்றைய போட்டியில் நிரோஷன் திக்வெல்லுக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் கட்டாயமாக டில்ஷான் முனவீர துடுப்பெடுத்து ஆடக்கூடிய வாய்ப்புகள். டில்ஷான் முனவீரவும் உப்புல் தரங்கவும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக, மற்றும் அதற்கு பிறகு உப்புல் தரங்க அங்கே மிலிந்த சிறிவாதன கபுகெதர அசைல குணரத்ன நம்பர் 5 சீக்குகே பிரசன்ன வரைக்கும் அனைவரும் எந்த ஒரு நேரத்திலும் போட்டியை மாற்றி அமைக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உள்ள துடுப்பாட்ட வீரர்கள் தான் இருக்கின்றனர். கடைசி லசித் மாலிங்கா விக்கும் சஞ்சய அந்த ரெண்டு வீரர்களை தவிர ஏனைய எல்லோரும் எந்த நேரத்திலும் துடுப்பாட்டத்தால் போட்டியை மாற்றி அமைக்கக்கூடிய
இதில் தசுன் சாணக்கவும் இணைந்திருக்கிறார். தசுன் சாணக்க கூட மிகவும் சிறப்பான ஒரு T20 ஹார்ட் ஹிட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ போன போட்டியை விட இந்த போட்டியில் துடுப்பாட்டம் எங்களுக்கு இன்னும் வலிமையாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த போட்டி இடம்பெற்ற ஜிலோங் மைதானத்தை விட அடிலைட் மைதானம் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஒரு மைதானம். எனவே இந்த மைதானத்தில் இலங்கை அணி வீரர்களை பொறுத்தவரையில் சிறந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களினுடைய ஒரு சிறந்ததொரு ஆரம்பம் கிடைக்கும் பட்சத்தில், அல்லது தில்ஷான் முனவீராதை போன்ற போல் தரங்க, அதற்கு அடுத்தபடியாக கபுகெதர் அல்லது மிளிந்த சிறுவர்தன் ஆகியோரில் இரண்டு வீரர்களேனும் அரிச்சிதங்களை கடந்து வேகமாக ஓட்டங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்சத்தில் இலங்கை அணிக்கு இந்த இலக்கை துரத்துவது என்பது இலகுவான விடயம். நிச்சயமாக இந்த அடிலைட் மைதானத்தினை பொறுத்தவரையில் 220 தாண்டிய ஓட்டங்கள் பெற்றிருப்பார்களேயானால் ஆஸ்திரேலிய அணியினர், அது கொஞ்சம் சவாலாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஜிலோங் மைதானத்திலே இலங்கை அணியினால் சிறப்பாக துடுப்பெடுத்து ஆட முடியுமாக இருந்தால் இந்த போட்டி இலங்கை அணிக்கு சாதகமான ஒரு நிலைமையை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அடிலைட் மைதானத்தில் அங்கு ஆஸ்திரேலியாவில் நிலவுகின்ற காலநிலை வைத்து பார்க்கின்ற பொழுது, இது இலங்கை அணியினுடைய வீரர்களுக்கு துடுப்பெடுத்து ஆடுகின்ற பொழுது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா? ஜிலோங்கில் துடுப்படுத்து ஆடக்கூடிய கெப்பாசிட்டி எங்களோட வீரர்களுக்கு இருந்தால் நான் நினைக்கல அட்லேட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேன். இப்போ கிளைமேட்டைஸ் ஆகி இருப்பாங்க. ஏனென்றால் இப்போ கடந்த 3-4 வாரங்களாக ஆஸ்திரேலியாவில் இருப்பதால். மற்ற இன்னொரு விடயம் என்னென்றால், அசைல குணரத்ன கடைசி 2 போட்டிகளிலேயும் துடுப்படுத்த ஆடி மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடினார். உப்புல் தரங்கோ, மிலிந்த சிறிவாதன மற்றும் குசால் மெண்டிஸ் ஆகிய வீரர்கள் இன்னும் ஸ்ட்ரைக்குக்கு வரவில்லை. இந்த போட்டியில் அவர்களை கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் நேரடியாக போட்டியோடு இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது போட்டி ஆரம்பமாகிறது. 2வது இன்னிங்ஸை இப்பொழுது இலங்கை அணி ஆரம்பிக்கிறது. நாங்கள் போட்டியோடு நேரடியாக இணைந்து கொள்ளலாம்.